செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்களாதார். முப்பது பதினொன்று 2016 நவம்பர் மாதம் 30 புதன்கிழமை, துர்முகி வருடம், கார்த்திகை மாதம், 15 இன்று பிரதமை. இனிக்கு கர்க்கடக ராசியிலேனும் விருஷப ராசியிலேனும் சந்திரன் இருக்க சுபகிரகங்கள் பார்வை பெறின் சுபிக்ஷமழை வருஷிக்கும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, சந்திராஷ்டமம் ரோஹிணி. Yeah.
ஞான புதையலாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தில் 10 திருமுறையிலே வாழ்வுக்கு தேவையான பல செய்திகளை திருமூலர் அள்ளி அள்ளி வழங்குகின்றார். 4 தந்திரம் சிந்தி ஆகமத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பிலே 6 தலைப்பு வைரவி மந்திரத்திலே ஒரு 50 பாடல்கள் உள்ளன. அதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே வருகிறோம். 1107 அருமையான திருமந்திர பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். இதில் அம்பிகை எவ்வாறு நமக்கு அருள் செய்வாள் என்ற ஒரு கருத்தை ஆழமாக சொல்கிறார். சீர்காழியம்பதியிலே ஞானசம்பந்த பெருமான் 3 குழந்தையாக இருந்தபோது அழுதார். அப்பொழுது சிவன் பார்வதியிடம் ஞானப்பால் கொடுக்க சொன்னாள். அந்த ஞானப்பால் கொடுத்ததுனால 3 குழந்தை தேவாரம் பாடியது. தோடு உடைய செவியன் என்விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கல்வன் என்று பாடியது. ஆனால் இந்த பாடலில் அம்பிகை எவ்வாறு ஒரு பக்தனுக்கு அருள் செய்வாள் என்று அழகாக சொல்லுகிறார். 1107 பாடல். உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வளை கை கழுத்து ஆரப்புள்ளி பிறங்கு ஒலி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாளே. 1107 அருமையான பாடலில் அம்பாள் எவ்வாறு கனவில் காட்சி தருவாள். அன்பர்களெல்லாம் சிந்திக்கணும். இறைவன் நேராக நமக்கு 4 கைகளோடெல்லாம் வந்து எல்லாம் காட்சி தரமாட்டாங்க, கனவில் காட்சி தருவாங்க. அப்படித்தான் பெரிய புராணம் சொல்கிறது, புராணங்களெல்லாம் சொல்கின்றன. அம்பாள் எப்படி கனவில் வருவாள்? ஒரு நல்ல பக்தனாக இருந்தால் அவனுடைய பக்தி பலிக்கும் தருவாய் வந்துவிட்டால் கனவில் வந்து காட்சி தருவாள். கனவில் வருகின்ற பொழுது எப்படி வருவாளாம்? மனோன்மணி. அம்பிகைக்கு ஒரு அருமையான பெயர் மனோன்மணி. நம்முடைய மனதில் உள்ள குறைகளை எல்லாம் தீர்ப்பவள் மனோன்மணி. உறங்கும் அளவில், அதாவது உறக்கத்தில் கனவிலே வந்து நம்மை ஆட்கொள்கின்றாள். எப்படி? கரங்கு வளைக்கை, ஒரு மகனை ஒரு தாய் கட்டி தழுவுவதைப் போல தன்னுடைய வளைக்கரங்களாலே அம்பிகை நம்மை கட்டி தழுவி பிறங்கு ஒளி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு. ரொம்ப முக்கியமான இடம் அது. தன் வாயில் இருக்கக்கூடிய தம்பலம்னு சொல்கிறார் திருமூலர். தாம்பூலம் என்ற சொல்லைத்தான் தம்பலம்ங்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறோம், போன உடனே தாம்பூலம் வாங்கி கொண்டீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு நம்முடைய தமிழர்களுடைய மரியாதையினுடைய அடையாளம்தான் நம் வீட்டுக்கு வருகின்ற ஒருவருக்கு வெத்திலை பார்க்கு கொடுப்பது என்பது ஒரு மரியாதை. அதான் வெத்திலை பார்க்கு தான் தாம்பூலம்னு வடமொழியில் சொல்கிறாங்க. அந்த தாம்பூலம் என்பதை தம்பலம் என்று சுருக்கி சொல்கிறார் திருமூலர். அதை வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கள் ஐயா, இனிமே நீ தூங்காதே என்று நம்முடைய உணர்வுகளை அம்பிகை தட்டி எழுப்பி விடுகிறாள். ரொம்ப அருமையான இந்த திருமந்திரத்திற்கு உதாரணத்திற்கு நாம் திருவானைக்காவல் செல்கிறோம். திருச்சிக்கு பக்கத்தில் திருவானைக்காவல். திருவானைக்காவலுக்கு எதிரில் தான் ஸ்ரீரங்கம், பெருமாள் துயில் கொள்கின்ற ஒரு இடம். அங்கே வரதன் என்ற ஒரு ஐயங்கார் அங்கே ஆனைக்காவில் உள்ள ஒரு பெண்ணின் மேல் காதல் கொண்டான். காதலுக்கு வயது கிடையாது, மதம் கிடையாது. சிவனை வழிபடுகின்ற இந்த காதலியை பெருமாளை வழிபடுகின்ற வரதன் என்பவன், அதுவும் மடைப்பழியில் சமையல் செய்கின்றவன், அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. மடப்பள்ளியில் போவான். அதுவும் பெருமாள் கோயில் புளிசாதம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் புளிசாதம் தயார் செய்கின்ற வரதன் திரு ஆனைக்காவலில் உள்ள ஒரு பெண்ணை நேசித்தான். இவள் சொல்லிவிட்டாள், நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு வரமாட்டேன், நீ வேண்டுமென்றால் திருவானைக்கோவிலுக்கு வா, வந்தால் நாம் திருமணம் செய்து கொள்ளான்னு சொன்னான். அப்பொழுது இவனும் வந்தான். வரதன் வந்தால் இரவு திருவானைக்காவல் கோயிலிலே படுத்து உறங்கினான். ஒரு மனிதனுக்கு பக்குவ நிலை வந்துவிட்டால் கடவுள் எவ்வாறு தேடிக்கொண்டு வருகிறார் என்பதற்கு உதாரணம். இந்த பக்குவம் வராத வரை நமக்கு மோகம் இருக்கிறது, பக்குவம் வந்தவுடனே ஞானம் பிறந்து விடுகிறது. திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அந்த வரதன் படுத்து தூங்குகின்ற பொழுது அகிலாண்டேஸ்வரி நேரில் வருகிறார் கனவில். கனவில் வந்து இந்த பாடலிலே மனோன்மணி எதை செய்தான்னு சொன்னார், அப்படி கட்டி தழுவி மகனே என்று கட்டி தழுவி தன் வாயில் இருக்கக்கூடிய தம்பலத்தை
வரதன் வாயிலே கொடுக்கின்றாள். அதிலிருந்து இனி உறங்கள் ஐயா என்று சொன்னதை போல் பாடல் பாடத் தொடங்குகின்றான். ஏராணை காவிலுரை என்னானை கன்றழைத்த போராணை கன்றதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும் தான். யார் அந்த கவிஞன்? கவி காலமேகம் என்று நினைப்பதற்கு முன்னே 700 பாடியவர். எனவே அம்பிகையினுடைய திருவருள் இருந்தால் வாழ்விலே அனைத்தையும் சாதிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி பொங்கும் பரிவாலே விழிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ரொம்ப அழகான பெரியாழ்வாருடைய திருமொழிகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். திருக்கோட்டியூர் என்கின்ற அந்த திவ்ய தேசம் அழகான ஒரு திவ்ய தேசம், ஆனந்தமயமான திவ்ய தேசம், வைஷ்ணவர்களெல்லாம் கூடி கலந்து பேசிய ஒரு திவ்ய தேசம். இந்த இடத்தில் இரண்யனுடைய உபாதையிலிருந்து தம்மையெல்லாம் காத்து கொள்வதற்காக, விடுவித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மா முதலிய தேவர்களெல்லாம் கலந்து பேச வேண்டும் என்று நினைத்தனர். அதற்கான இடத்தை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த தலம்தான் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் எல்லோரும் கோஷ்டியாக, குழுவாக கூடியிருந்த காரணத்தால் கோஷ்டியூர் என்கின்ற திருநாமமே கோட்டியூர் என்று ஆனது. திரு என்கின்ற அடைமொழி வந்து சேர்ந்து கொண்டது. அதனால் திருக்கோட்டியூர் என்கின்ற உயர்ந்த பெயர் நமக்கு கிடைத்தது. ஆழ்வார் திருமாலிருஞ்சோலையை நமக்கு காண்பித்து விட்டு அடுத்ததாக திருக்கோட்டியூரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். எப்படி திருவங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் முதலில் திருமாலிருஞ்சோலை அழகரை காண்பித்துவிட்டு அடுத்த திருமொழியில் திருக்கோட்டியூர் நம்பிகளை, திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை காண்பிப்பது போலவே பெரியாழ்வாரும் திருமாலிருஞ்சோலை அழகனை இரண்டு திருமொழிகளில் அனுபவித்துவிட்டு அடுத்ததாக திருக்கோட்டியூர் பிரவாகத்தை, அந்த மேன்மையை அழகாக இந்த திருமொழியில் காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது நாக்கிற்கு உரியதான வேலை என்ன, நாவினுடைய காரியம் என்ன, இதையெல்லாம் காட்டுகின்றார். இந்த திவ்ய தேசத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள், அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நமக்கு காண்பிக்கின்றார். ஒரு செய்தி தொகுப்பாளர் போலவும் ஆழ்வார் நமக்கு காண்கின்றார். அவரை நாம் அப்படியும் காண முடிகின்றது. இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானுடைய நிலைப்பாடுகளையெல்லாம் அனுபவிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது இந்த நாக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாவிற்கான காரியம் என்ன என்பதை மிகவும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஆழ்வார் காண்பிக்கின்றார். நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாடொரும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் என்று இந்த திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்கள், இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கின்றனர் என்று கேட்டால் தேவகாரியம் செய்து வாழ்கின்றனர். தேவனுக்கு, எம்பெருமானுக்கு உகந்ததான திருப்பணிகளை எல்லாம் செய்து வேதங்களை எல்லாம் பாடிக்கொண்டு சேவித்து கொண்டு வாழ்கின்றனர். அப்படிப்பட்ட திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கின்றான்? மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ என்று ஆழ்வார் கேட்கின்றார். என்ன கேள்வி! நாம் கூட வீட்டில் சொல்லுவோம், நான் பிறந்த இதே வீட்டில், இதே அகத்தில் இவன் எப்படி வந்து பிறந்தான், இப்படி ஒரு புத்தியை வைத்து கொண்டிருக்கின்றானே என்று பேசுவோம் இல்லையா? அதை போல ஆழ்வார் கேட்கின்றார், படைப்பு கடவுளான பிரம்மா எப்படித்தான் இந்த பாவம் படைத்தவர்களை, இந்த பாவிகளை படைத்தானோ? என்ன காரணம்?
மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாமல் இருக்கின்றார்களே. யார் அந்த மூவர்? முப்பெருந்தேவர்கள் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த மூவர்களுடைய காரியங்களுக்கும் அவர்களுடைய வேலைகளுக்கும் எந்த குறைபாடும் வராமல் எம்பெருமான் அந்த நிகழ்வுகளையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட முதல்வனை இந்த உலகத்துக்கெல்லாம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முதல்வனை சிந்திக்காமல் வாழுகின்ற பாவம் நிறைந்த பாவிகளை படைப்புக் கடவுளான பிரம்மா எப்படித்தான் படைத்தானோ என்று ஆழ்வார் ஒரு கேள்வியை வைக்கின்றார். இந்த இடத்தில் எம்பெருமானுடைய அந்த நிலைப்பாட்டினை எடுத்து கூறி அவனுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட திவ்ய தேசம் இந்த திருக்கோட்டியூர். இங்கு நின்றவனாக, கிடந்தவனாக, ஆடினவனாக எம்பெருமான் காட்சி கொடுக்கின்றார். சௌமிய நாராயணன், உரகமெல்லணையான், இந்த காளிங்க நர்த்தன கண்ணனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உயர்ந்த விஷயத்தை, அழகான திருக்கோட்டியூரனுடைய பெருமைகளையெல்லாம் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அடக்கி காட்டி, இப்பேற்பட்ட எம்பெருமானை சிந்திக்காமல் இருக்கின்றார்களே, இது தவறல்லவோ என்பதனையும் சுட்டி காட்டுகின்றார்கள்.